தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. கோவை ஆஸ்ட்ரோ 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சிறு கட்டணங்களுக்கு உட்பட்டது. இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனிப்பினம் தனி போகாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் விபத்தானால் தொடர்ந்து 3 விபத்துக்கள் கொடுக்குமானா கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அது தவிர்க்கிறதுக்கு என்னன்றதை நான் முன்பு பதிவில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்று நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனிப்பினம் தனி போகுமா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படலை. பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு பாடி வந்து அங்கேயிருந்து அப்போயே நம்ம அதே நாள் எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இரவு உங்கள் வீட்டில் அந்த பாடியாகப்பட்டது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூட ஒரு கோழி குஞ்சு போட்டு அனுப்புறது, அந்த கோழி குஞ்சினுடைய தலையை முறித்து அந்த முச்சந்தில் வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது, பொதுவாகவே எந்த நாள் இறந்தாலும் ஒருவர் ஒரு கோழி குஞ்சு நம்ம வீட்டில் அந்த பிணம் தங்கியிருந்தால், ஒரு இரவு நம்ம வீட்டில் பிணம் இருந்தால், அந்த பிணத்துடன் ஒரு கோழி குஞ்சை வைத்து அதுக்குண்டான சாங்கியங்கள் செய்து அந்த தலையை முறித்து வறுத்து போடுறது நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பிணம் தனி போகாது அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு கோழி குஞ்சு வச்சு அனுப்பலாம், அல்லது விறகு கட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பிணத்துடன் வச்சு அனுப்பும்போது இந்த தோஷங்களாகப்பட்டது நீங்கும். இதை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.